இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி, கால் கிலோ கறி, ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி, கால் கிலோ கறி, புதினா, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இப்போ ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி மூணும் போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ அரிசி ஊற வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊறணும் அரிசி. அரிசி ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ஊறினது பாத்திரத்தை வைக்கிறோம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 4 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அதனால் செவந்ததி, கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், அதனால் செவக்கணும். செவக்குது மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இந்த மிளகா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு ஒரு வறு வறுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வறுத்துடணும். வெட்டி வச்ச பூ நல்லா கொஞ்சம் செவக்காக மனம் வரவாட்டி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி பழம் எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு தாளி தாளிக்கணும். நல்லா தாளிச்சுட்டு கழுவி வச்ச கறியை, தக்காளியெல்லாம் நல்லா வெதகு வேகணும். வெந்ததி வெட்டி கறி கறி கழுவி வச்சிருக்கோம். கறி போடணும். கறி போட்டு தேவையான உப்பு கொஞ்சம் வேகணும். அதனால அரை டம்ளர் தண்ணி. தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்தணும். நல்லா வேகணும். ஒரு 2 விசில், 4 விசில் வர வாங்கி இந்த ஒரு கறி கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 4-5 சவுண்டு வர வரைக்கும் வேகணும். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்தி மூடி வச்சு ஒரு 5 சவுண்டு 4 சவுண்டு வந்தது அது வரைக்கும் அரிசி ஊறுது. இந்த ஒரு கறி கொஞ்சம் நேரம் வேகணுமே. இப்போ தண்ணி ஊற்றிட்டோம், மூடி வச்சிட்டோம். விசில் வைக்க போகிறோம். விசில் போட்டு ஒரு 4 சவுண்டு வரணும். வேகுது. ரெண்டு மூணு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கி அரிசி போடணும். அந்த பூவாட்ட கறி வந்துடுச்சு. தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்போ அரிசி கழுவி வச்சு ஊற்றி போடுறோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கூட கொஞ்சம் எலுமிச்சம் உப்பு மறுபடியும் கொஞ்சம், ஏன்னா அரிசி போட்டனால உப்பு மறுபடியும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம் பழம் தயிரும் கொஞ்சம் அது கூட போட்டு கலக்கி மூடி வச்சிடணும். அது மறுபடியும் 2 சவுண்டு வந்தால் போதும். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 சவுண்டு வந்தால் பிரியாணி ரெடி. இறக்கி வச்சு தான் நெய்யெல்லாம் போடணும். ஒரு சவுண்டு, 2வது சவுண்டு. இப்போ நெய்யை போடுறோம். நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டு